Hello friends, welcome MPR RO channel. Today, namba paaka irukra plan vandu pathinga 500 liter RO plant eppadi shifting pandrathu vera edathila place eppadi change pandrathu appdi solradha indha video la paaka porom. Namba vandu pathinga 500 liter RO plant eppadi vera edathukku idam maatram seiyirathu appdi solradha indha video la paaka porom. Idhil endu vandu pathinga starting la टैंक कनेक्शन एड़को नाम वो पाती टैंक कनेक्शन कट पड़ो पांग फ्रेंड्स वीडियो टैंक कनेक्शन वो पाती फर्स्ट रेडायर लिटर टैंक अंत कनेक्शन इनपुट स्टेप बाय स्टेप पता पांग फ्रेंड्स स्टेप बाय स्टेप पांग फ्रेंड्स वीडियो पिछड़ी लाइक पड़ूंग शेर पड़ूंग सब्सक्राइब पड़ूंग फ्रेंड्स मरकाम कमेंट बॉक्स कमेंट पड़ूंग नहीं पड़े कमेंट वह पाती अरे मणि नेर कंपा आंसर वो பாருங்க फ्रेंड्स இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆரோ உடைய இன்புட் ரா வாட்டர் மோட்டார்னு சொல்வாங்க ஒரு ஒரு பொருளுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே சொல்றேன் நீங்க பாருங்க எங்க டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம் ரா வாட்டர் மோட்டார் கனெக்ஷன் எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா FRP வெசல் வெசல் உடைய இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் இப்போ எடுக்கறோம் பாருங்க எப்படி ரிமூவ் பண்றோம் அப்படினு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி அந்த சின்ன சின்ன கனெக்டர் கொஞ்சம் கம்மியா இருக்குதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாக்ல போட்டு நீங்க சேஃப்டியா வச்சிரணும் சாமான மிஸ் ஆக கூடாது எதுமே வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் மிஸ் ஆச்சுனா नेक्स्ट इंस्टॉलेशन பண்றதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க फ्रेंड्स இப்போ வந்து இத எடுத்தாச்சிங்களா இத எடுத்துட்டு இது வந்து சின்னதா இருக்குங்களா கட்ட ஒரு அடி இருக்குங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாக்ல போட்டுறணும் இது வந்து சின்னதா இருக்குதால அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் வெசல் FRP கார்பன் சான் மீடியா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா யூனியன் கனெக்ஷனும் ஓபன் பண்ற பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ஒன்னு வந்து ரிஜெக்ட் வாட்டர் இருக்கு இது வந்து சொல்யூஷன் போட்டு फिट पड़े वह पाती कट पड़ी तक मुझे इप्ली कट पड़ रहा अब पांग फ्रेंड्स अलग फ्रेंड्स इट पड़िया पैप पाती सैड कट पड़ रहा इतना पाती रिजेक्ट वाटर आरो की पाता अल वे कंपिड़ा की गेट वाल पाती अच्छे गेट वाल वे कंपिड़ा इत वो रिजेक्ट वाटर अब பாருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீனா ரிஜெக்ட் வாட்டர் கனெக்ஷன் இத கட் பண்ணிட்டு இருக்கோம் அபி ரெண்டு கனெக்ஷன் இப்போ வந்து பாத்தீனா நெக்ஸ்ட் கார்பன் கார்பன் வெசல்ல வந்து பாத்தீனா கார்பன் ஃபில்டர் வெசல்ல வந்து பாத்தீனா அவுட்புட் கனெக்ஷனை எடுக்கறோம் இப்போ வந்து ரிமூவ் பண்றோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீனா ஜம்போ ஃபில்டர்ல வர யூனியனை ஓபன் பண்ணப் போறோம் பாருங்க ஜம்போ ஃபில்டர்ல வர யூனியன் இன்புட்க்கு அங்க தான் வந்து பாத்தீனா ஜம்போ ஃபில்டர் இன்புட் இந்த சைடு வந்து அவுட்புட் வரும் பாருங்க फ्रेंड्स இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் RO உடைய கனெக்ஷன் இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் RO ல வந்து பாத்தீங்கன்னா இதான் இன்புட் கனெக்ஷன் RO ல வந்து பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் மோட்டார்ல இருந்து வர இன்புட் கனெக்ஷனை ரிமூவ் பண்றோம் பாருங்க ஹை பிரஷர் மோட்டார் இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் வந்து எடுக்கறோம் பாருங்க फ्रेंड्स ஹை பிரஷர் மோட்டார்ல இருந்து மெமரினுக்கு போற கனெக்ஷனை கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் மோட்டார் அதனுடைய போல்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஹை பிரஷர் மோட்டாரை ரிமூவ் பண்ணோம் हाई प्रेशर मोटर इनपुट कनेक्शन इत बाईपास यूनियन ओपन पड़े पाती फेनर पे अतना वित्तौट मोटर मोटर अइड ओपन पड़ा सल नल तीन मोटर प्रेसर तीकाम प्रेसरे कंट्रोल पड़े वाल वो नहीं फा ओपन पड़ा मोटर वो सूमे सुत लोड तेल पाती मूड वा मोटर करेक्टान प्रेसर वो रन आगो अदारे प्रेसरे ना कंट्रोल पड़ी अप डन पड़ी பாருங்க फ्रेंड्स இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் மோட்டார் எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா RO மெமரி இன்புட் கனெக்ஷன் அவுட்புட் கனெக்ஷன் பாருங்க फ्रेंड्स மெமரினுடைய இன்புட் கனெக்ஷன் இதான் 3x4 சைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க फ्रेंड्स இது வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன் மெமரினுடைய இன்புட் கனெக்ஷன் அதுக்கு பக்கத்துல இருக்குது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் அவுட்புட் கனெக்ஷன் அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் கனெக்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன் எடுத்தாச்சிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் ஆரோல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா எடுத்தாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு எடுத்தாச்சு பாருங்க फ्रेंड्स அந்த சைடு எப்படி எடுத்து அப்படினு சொல்லிட்டு பாருங்க இதான் வந்து ரிஜெக்ட் வாட்டர் கனெக்ஷன்
ஒன்னுத்துல வந்து டம்மி போட்டு ஒரே சைடாவே தண்ணி எடுக்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் கனெக்ஷனு ஆர்ஓ மெமரியில அவுட்புட் கனெக்ஷனை ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா கனெக்ஷனும் வந்து கட் பண்ணியாச்சு. மெமரியில இருந்து வரது யூனியன் எஃப்ஆர்பி வெசல், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் போறதுக்கான பால் வால் கட் பண்ற கேட் வால்வ், அந்த கனெக்ஷன் எடுத்தாச்சு. இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனு, இதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்க ட்ரிங்கிங் வாட்டருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல், வெசல் கட்டுறது வந்து பாத்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் பம்ப், ஹை ப்ரெஷர் பம்பையும் போல்டு ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்க அசால்ட்டா தூக்கி வச்சிடலாம். ஹை ப்ரெஷர் பம்ப் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிடுவாங்க ரிப்பேரிங்க்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் பம்ப், இது வந்து பாத்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் பம்ப் எப்படி லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல், இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து லோடிங் அன்லோடிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வெசலை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே எடுத்துட்டு போனோம், ஒரு 80 டிகிரி வரைக்கும் கரெக்டா எடுத்துட்டு போகலாம். ஏன்னா 90 டிகிரில எடுத்துட்டு போக முடியாது, கொஞ்சம் லைட்டா காய்ச்சி இது வந்து உருட்டி எடுத்துட்டு போகணும். ரொம்பவும் தாய்க்க கூடாது, ஏன்னா உள்ள இருக்கிற பைப் வந்து நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆகும், உள்ள இருக்கிற மெட்டீரியல் வந்து பைப் டேமேஜ் ஆக வாய்ப்பு உண்டு, பைப்பு மேலே கீழே வந்துடும் மெட்டீரியலுக்கு, அப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறக்காச்சு, இறக்கிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக தாய்ச்சி இதை வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு போனோம். ரெண்டு வெசலும் இது போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு போனோம் ரொட்டேட் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வெசலு, பாருங்க இதை எடுத்துட்டு போறாங்க பார்த்தீங்களா, இது போல் தான் லைட்டாக கொஞ்சம் சாய்ச்சி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம அதுக்கப்புறமேட்டு உள்ள சர்வீஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, அப்படியே வச்சு ஆர்ஓவை ஃபிட் பண்ணிடலாம். பாருங்க ப்ரோ நெக்ஸ்ட் வெசலு, இது எப்படி எடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இது போல் உருட்டி இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சாய்ச்சி அது போல் உருட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஃபுல்லாகவே பொறுமையாக எடுத்துகிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவுடைய மெயின் பேனல் போர்டு மெமரின்னு இந்த சைடு ஆர்ஓடைய பேனல் பாடி எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்ச நேரம் இருக்கட்டும், ஏன்னா மெமரியில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டே பேர் எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள் எஃப்ஆர்பி வெசல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போல் பொறுமையாக வச்சு இது போல் லைட்டாக உருட்டி எடுத்துகிட்டு போனோம்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே ஆர்ஓ பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ச்சி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உள்ளே இருக்கிற மெட்டீரியல் எல்லாம் பைப்பு எல்லாமே மேலே கீழே மிக்ஸ் ஆகி எல்லாமே வந்துடும், அப்புறம் கஷ்டமாக இருக்கும். பாருங்க ப்ரோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இதான், இதை தான் வந்து லோட் பண்ண போகிறேன். இப்போ வந்து லோட் பண்ணி வேறு பிளேஸில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஹை ப்ரெஷர் மோட்டரு, ரா வாட்டர் மோட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப் கனெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஹை ப்ரெஷர் பம்ப்பு சொல்லுவாங்க, இல்லைன்னா மோட்டரு. ஆர்ஓடைய மெமரின்னு ஜம்போ ஃபில்ட்ரு பேனல் போர்டு கனெக்ஷன் எல்லாமே, எஃப்ஆர்பி வெசல் ரெண்டு வெசல் இருக்குது, ஸ்டேன் மீடியா. பாருங்கள் பம்ப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் லோட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரக்கில் வந்து லோட் பண்ண போகிறோம். ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய பைப் கனெக்ஷன் எல்லாம் லோட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல் இதுதான் வெயிட்டாக இருக்கும், இது வந்து ஃபஸ்ட்டு லோட் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எஃப்ஆர்பி வெசல் லோட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பிளான்டு ஃபுல்லாகவே செட்டு எல்லாமே லோட் பண்ணுறோம். பாருங்க ஆர்ஓடைய எல்லா பொருளும் வந்து லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பிளான்ட் 500 லிட்ரு ஆர்ஓ பிளான்ட லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அன்லோடிங், அன்லோடிங் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஆர்ஓ பேனல் போர்டு எடுக்கிறோம், எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டு இருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை இந்த ரூம்ல நம்ம தரப்பு வந்து பேச வச்சு இது பண்ணணும், அவ்வளோதான் ப்ரெண்ட்ஸ். இது வந்து வச்சாச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரா வாட்டர் மோட்டரு, ரெண்டு வெசல் வரும். பாருங்க ப்ரெண்ட்ஸ், ஹை ப்ரெஷர் பம்ப்பு,
எல்லாமே இருக்கு. ஹை ப்ரெஷர் பம்ப்பு பாருங்க, ப்ரெஸ் மெமரி மெமரி ஹவுசிங். இதான் ஹை ப்ரெஷர் பம்ப், இப்போ எடுத்துட்டு வந்தோம் பாருங்க. இப்போ வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஹை ப்ரெஷர் பம்ப் எப்படி ஃபிட் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு பாருங்க. வச்சாச்சு, இதில் வந்துச்சு, போல்டு போடணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லாவே கேட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இருந்தாலும் ஆர்ஓ பிளான்ல இதுதான் ப்ரொசீஜரு. பாருங்க, எஃப்ஆர்பி வெசல் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ லைட்டாக ஊட்டி எடுத்துகிட்டு வந்தோம்னா, இங்கே வந்தவுடனே நம்ம வந்து ஒர்க் அதிகமாக இருக்காது, அப்படியே வச்சு ஃபிட் பண்ணி இது பண்ணிடலாம் வெசலை வந்து. பாருங்க ப்ரஸ், எஃப்ஆர்பி வெசல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட சரி இதை வந்து லோட் பண்ணலாம், ஃபிட் பண்ணலாம் மேலே வந்து ஆர்வில் வச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக சாய்ச்சி கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா சுற்றுனீங்கன்னா மேலே ஏறிடும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல் இப்போ வந்து ஃபிட் பண்ணியாச்சு ரெண்டுத்தி பாருங்க ப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கனெக்ஷன் கொடுக்கணும், இன்புட் அவுட்புட் கனெக்ஷனு. பாருங்க ப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராவட்டர் மோட்டரும் ஃபிட் பண்ணியாச்சு. ராவட்டர் மோட்டர்லேருந்து ஸ்டார்டிங்கில் இங்கே தண்ணி போகுதுங்களா, அங்கே யூனியன் போட்டிருக்கோம். அப்படியே இங்கேருந்து மேலே வந்தோம்னா எஃப்ஆர்பி வெசல் இன்புட் கனெக்ஷனு. எஃப்ஆர்பி வெசல் இப்போ பாருங்க இன்புட் கனெக்ஷனு. எஃப்ஆர்பி வெசலில் இன்புட் லைனு அவுட்புட் லைனு இருக்கும். கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜுக்கு, கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வாட்டருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பிளான்ல ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து டைட் பண்ணிட்டு இருக்காரு யூனியனை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து வெசல் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரனுடைய போல்டை வந்து ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க ப்ரெஸ், ஒரு 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ல எத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடிய இன்புட் கனெக்ஷனுக்கு, அதுக்கும் இப்போ வந்து ஒரு சில பொருள்லாம் தேவைப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக நம்ம வந்து யூனியனு பால் வால் எல்லாமே ஃபிட் பண்ணி ஒரு பைப்பில் வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்க ப்ரெண்ட்ஸ், ஹை ப்ரெஷர் மோட்டர் இன்புட் கனெக்ஷனு, ஹை ப்ரெஷர் மோட்டர் அவுட்புட் கனெக்ஷனு, இன்புட் கனெக்ஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன் இப்போ கொடுக்குறது எல்லாமே பைபாஸ் வால்வு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரின்னு, மெமரினுடைய ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து மெமரினுடைய அவுட்புட் ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ட்ரிங்கிங் வாட்டரு, இன்புட் ஆர்ஓ வித்தவுட் ஃபில்டர் பண்ணி இதில் தான் போகும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் இன்புட் வாட்டர். இது ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டரு, ஒரு சைடு வந்து ரிஜெக்ட் வாட்டர் வரும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைடையும் காட்டுறேன் பாருங்க ப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன் ஆர்ஓவில் ஃபிட் பண்ணியாச்சு, ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சது ஆர்ஓவில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய ரிஜெக்ட் வாட்டர் கனெக்ஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய வேஸ்ட் வாட்டர் போகும் பார்த்தீங்களா, அதனுடைய கனெக்ஷன் தான் இந்த ஆயில் தான் வேஸ்ட் வாட்டர் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டருடைய அவுட்புட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டருடைய கனெக்ஷன் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரினுடைய ரிஜெக்ட் வாட்டருக்கு ஃபுல்லாகவே யூனியனை வந்து கரெக்டாக வச்சு டைட் பண்ணி இது பண்ணோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆக ஆரம்பிக்கும் எங்கன்னா ஒன்றாலும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட். பாருங்க ப்ரோஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய இன்புட் கனெக்ஷன் அவுட்புட் கனெக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன். இப்போ வந்து பாருங்க ப்ரோஸ், விரல் வச்சுட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனு. அது வந்து ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனு. இது வந்து பாருங்க இங்கே வந்து செக் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு, ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு. பாருங்க ப்ரெஸ், இந்த சைடு வந்து ரிஜெக்ட் வாட்டருக்கு. இப்போ டைட் பண்ணுற பார்த்தீங்களா, இது வந்து வேஸ்ட் வாட்டர் ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்க, வேஸ்ட் வாட்டர் போகிற லைனு. இது வந்து பைப் லைனு. எத்தனை கேப் பண்ணுறேன்?
ஆரம்பிச்சு எல்லாமே ஃபுல்லாவே டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆரோட ரன் பண்ணியும் பார்த்துடலாம், உங்களுக்கு வந்து ஆரோ ரன் பண்ணியும் காட்டுவேன். எங்க டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டருடைய கனெக்ஷனை டைட் பண்ணியாச்சு. ஆர்வோ ஸ்டார்ட் பண்ண உடனே டிடிஎஃப்ஐ செக் பண்ணலாம். டிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 50 150 இருக்கணும். எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் வரும், 150 to 250 குட்டில் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 48 இருக்கு. இன்னும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் அதிகமாகிடும், டிடிஎஃப்ஐ ஏற்றிடுவோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், இது வந்து மெமரி புதுசாக மாற்றினதால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ்லாம் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மோர் வெல்கம், என் பேர் ஆர்வ சேனல்.